الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، فإن كل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து நடந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்திலே உண்மையாளர்களாக வாழ்ந்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது இந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறோம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹு தாலா அவனுக்கு கட்டுப்படுகின்றவர்களுக்கு எதை அவன் ரிசல்ட்டாக வைத்திருக்கிறான் என்பதனை தெரிந்து கொண்டு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் எங்களுக்கு வரக்கூடாது, அப்படியான விஷயங்களை நாங்கள் விரும்புவதில்லை. அப்படி கட்டுப்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த பிரச்சனைகளை வராமல் எங்களுக்கு தடுப்பான் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவாவும் கேட்குறோம், நாங்கள் விரும்புவதும் கிடையாது. ஆனாலும் அப்படியான சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஆளாகின்ற பொழுது இந்த கட்டுப்பாடு செயலிழந்து போகிறது, அல்லது இதில் ஒரு நிராசை அடைகின்ற நிலை வருகிறது, அல்லது அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவதில் அர்த்தமில்லாமல் மாதிரி ஆகிவிடுவது, அல்லது அல்லாஹு தாலா பாரபட்சம் உள்ளவன் மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளத்தில் தோன்றுகிறது. ஏனென்றால் கெட்டவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், மூமிங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சோதனைக்கு ஆளாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு தானே உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறான். ஆனால் மூமிங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமாக இருந்தும் எங்களுக்கு தீர்வில்லாத சோதனைகள் வருகின்ற பொழுது இப்படியான எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு இன்றைய காலத்திலே நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் பொருளாதார பிரச்சனைக்கு நாடே முகம் கொடுக்கின்றதை பார்க்கிறோம். கல்வி ரீதியாக என்ன நடக்கும் என்ற பெரிய ஒரு பயத்திலே, அதே மாதிரி நோய் நும்பலங்களுக்கு தீராத நோய்க்கு ஆளாகி, அர்த்தமில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி, செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி, இப்படியெல்லாம் இந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்கி வாருங்கள், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னால் அது இந்த மக்களுடைய எண்ணத்திலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. ஏன் கண் பார்வைக்கு அப்படி தெரிபடுவதில்லை? கண் பார்வைக்கு தெரிபடுவதாக இருந்தால் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் நெருங்கி வந்திருப்பார்கள். ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற விஷயங்களையே முஸ்லீம்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் பால் வைத்த நம்பிக்கை தான் இழந்து போகின்றது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாங்கள் புரிகின்ற பொழுது நாங்கள் தவறாக புரிந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் நிறைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிலர் விளக்கம் கொடுப்பார்கள், முஸ்லீம்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழவில்லை, முஸ்லீம்கள் இன்னொரு அண்ண பாவத்தை செய்கிறார்கள், இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலைகளுக்கு முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் வியாபாரிகள் வட்டியிலையும் ஹராத்திலையும் கலப்படத்திலையும், எனவே வியாபாரிகளும் இஸ்லாமிய முறப்படி வியாபாரம் செய்யவில்லை, அல்லது சமூக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் தொழுகை, இபாதத்து, வணக்கம்
இவற்றை முஸ்லீம்கள் அப்படியே பாராமுகமாக விட்டிருக்கிறார்கள். இன்னும் உள்ள சின்ன சின்ன பாவ காரியங்கள், மனோ இச்சைகள். எனவே அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கோபப்பார்வை கொண்டுள்ளான். அதனால்தான் இப்படிப்பட்ட நோய்கள், அதனால்தான் இப்படிப்பட்ட பஞ்சங்கள், அதனால்தான் இப்படிப்பட்ட காபிர்களின் தாக்குதல்கள், இப்படியெல்லாம் வியாக்கியானம் கொடுப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வியாக்கியானங்கள் சரியா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கணும். முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்வதில்லை என்ற விஷயம் சரி, முஸ்லீம்களிடத்தில் நிறைய தவறு இருக்கின்றது என்பது சரி, அதே நேரத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்களே. ஒழுங்கான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய, கோடிக்கணக்கான லாபத்தை திரட்ட வாய்ப்பிருந்தும் கூட உதறி தள்ளக்கூடிய, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சதக்காக்களை கோடிக்கணக்கை தைரியமாக கொடுக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக ஒரு பள்ளியே கட்டி கொடுப்பதற்கு, அதுக்காக காணி கொடுப்பதற்கு, சும்மா ஒரு காலத்தில் 10 ரூபாய் காசை சதக்காவாக வாங்குவதென்றால் எமது முன்னோர்களுக்கு பெரியோர் விஷயமாக இருந்தது. கொடுத்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாவை சும்மா அள்ளி அல்லாவுக்கு தானே, அப்படியும் மக்கள் இருக்கிறார்களே, அவர்களும் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் சோதனைப்படுகிறார்களே. அதே போல இன்றைக்கு நிறைய நல்லறங்கள், முன்னொரு காலத்திலே காணாத நல்லவர்கள் இருக்கிறார்கள், காணாத இபாதத்துகளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை சிம்பிளாக செய்து பெரிய தான தர்மங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணித்தான் சிந்திக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் முடிவுக்கு வரணும் என்னவென்றால், உலகத்தில் நடக்கிற பௌதிக பிரச்சனைக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வாழாதது காரணம் கிடையாது. சில சந்தர்ப்பத்திலே மார்க்க அறிஞர்களே சொல்லுவார்கள், இந்த கொரோனா என்ற நோய்க்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழாதது. அப்படி குர்ஆன் இருக்கிறதா? அப்படி ஹதீஸ் இருக்கிறதா? முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றைக்கு முஸ்லீம் முஸ்லீமாக இல்லை என்றால் அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? நல்ல முறையில் வணக்கம் செய்கிறவன் நல்லா இருப்பான், நல்ல முறையில் தொழுகிறவன் பணக்காரனாயிருப்பான், நல்ல முறையில் இபாதத்தையும் நல்லறங்களையும் செய்கிறவனுக்கு கார் வாகனங்கள் வீடுகள் மாளிகைகள் இருக்கும், அவனுக்கு நல்ல கடைகள் வசதிகள் இருக்கும், அவன் செல்வ சீமாட்டியாக இருப்பான் என்ற விளக்கத்தை தாம் புரிந்து இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பரக்க செய்திருக்கிறான். எங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் ரோட்டோரத்தில் நிற்கிறோம், நாங்கள் தான் கை நீட்டு நிலையில் நிற்கிறோம், நாங்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லா விதமான கஷ்டத்துக்கும் ஆளாகி இப்போ அவன் அல்லாவோடு தான் கோபிக்கிறது. இதுக்குரிய காரணம் என்னவென்றால், இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் முஸ்லீம்கள் என்றானே, அதுக்கு பின்னால் அவனுடைய வியூகம் அப்படித்தான் கேட்டவனுக்கு ஆகிவிட்டது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் விளக்கத்தை புரியணும். உலகத்தில் நடக்கிற பௌதிக பிரச்சனை எதுக்கும் எங்களுடைய வணக்கம் செய்வது காரணம் இல்லை, செய்யாமல் இருக்கிறது காரணமும் இல்லை. சரியாக சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பாவ காரியங்களை சிந்தித்து பார்த்தால், இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எல்லாரும் நன்றி கெட்டவர்களாக ஏதோ ஒரு விதத்தில் இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் வச்சானா? இவ்வளவு வேலைகள் நடக்கிறதே, நன்றாக சிறுநீர் கழிக்கிறோமே, தூங்குறோமே, பேசிக்கொண்டிருக்கிறோமே, சாப்பிடுகின்றோமே, குழந்தைகள் கிடைக்குதே, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் உலகம் அன்றைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் இந்த வழிமுறை தான், இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இதில் அல்லாஹு தஆலா எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் இப்படி கெட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கிறதுனால உலகத்துக்கு அல்லாஹு தஆலா கோபப்பார்வை கொண்டிருக்கிறான் என்றால் என்ன நினைப்பார்கள்? நல்லவன் என்ன நினைப்பான்? நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு சோதனை? அவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன அல்லாஹு தஆலா கஷ்டப்படுத்தினா? எனவே நீதியாளன் அப்படி செய்ய மாட்டான். ஒரு நீதி அரசன் ரெண்டு பேர் வழக்காடுகின்ற பொழுது, ரெண்டு பேர் வந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி நீ செஞ்ச குற்றத்துக்கு உனக்கும் இந்த மரண தண்டனை, அப்படி கொடுப்பானா? சாதாரண மனிதனே அப்படி கொடுக்க மாட்டான். தெரிவு செஞ்சு துல்லியமாக எடுத்து நீதிமன்றத்தில் அவனுக்கு மட்டும்தான் தண்டனை, மற்றவங்க விடுதலாண்டுவான். மனிதனே இப்படி செய்கின்ற பொழுது படைச்ச ரப்பு அநியாயப்படுத்துவான. நான் நல்லா இருக்கிறேன், அப்ப எனக்கு என் நோயை தந்தான். இந்த விளக்கத்தால் அப்படித்தான் விளக்கம் இருக்க வேண்டி இருக்கிறது.
உலகத்தில் முஸ்லீம்கள் மோசமாக இருக்கிறதுனால அவன் இப்படி கோபம் கொண்டு இப்படி வந்தா மோசமானவனுடைய கோபம் காட்டுவது நியாயம். நல்லா இருக்கிறவனுக்கு என்ன எதுக்கு கோபம் காட்டணும்? இப்படி அவன் யோசிக்கிறான், அவன் வாயால் சொல்லுவதில்லை. அப்படி யோசித்த காரணத்தினால அல்லாஹ்வையே நம்பிக்கை இழக்கிறான். ஏதோ அல்லாஹ்வுத்தால ஒரு பேச்சுக்கு சொல்றான், அல்லது அவன் ஒரு சும்மா ஒரு காரணத்துக்கு சொல்றான், அவன் ஒரு பாரபட்சம் காட்டுறவன் தான், அவன் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றவன், எங்களை கண்டுகொள்றில்ல. இப்படியெல்லாம் சைத்தாண்ட ஊசலாட்டம் உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது. மூமிங்களுக்கு சைத்தா இப்படித்தான் கெடுத்துவான். மூமிங்கள் பெரிய பாவம் செய்ய மாட்டார்கள், உல ரீதியாக அல்லாஹ்வை பத்தி கெட்டெண்ணத்தை ஏற்படுத்துவான். இப்படி விளக்கங்கள் வருகின்ற பொழுது, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல்ல புரிந்து கொள்ளணும், நாங்கள் வணங்குகின்ற எந்த வணக்கமும் உலகத்தில் இருக்கக்கூடிய நலவை தீர்மானிக்க அல்ல. உலகத்தில் யாருமே வணங்காத நாடுகள், சில நாடுகள் இருக்கும் டோட்டலாக காஃபிர், அல்லாண்டு ஒரு வசனம் அந்த நாட்டில் வரவே வராது, அவனும் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்றான். இப்போ அல்லாஹ்வுத்தால அவங்களோட இரக்கம், அவனுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை, அவனுக்கு பொருளாதார பஞ்சமும் இல்லை, உலகமே அவன்கிட்ட தான் பிச்செடுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் நல்லா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்கள் காஃபிராக இருந்தாலும் கூட அவர்கள் சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கிறார்கள், அல்லாஹ் நிறைய அப்படின்னு சொல்லுவார்கள். தேவையில்லாத விளக்கங்கள், அல்லாஹ் சொல்லாத விளக்கங்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வுத்தால அவருடைய கோபப்பார்வை, இப்படி ஒரு விளக்கமே இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கிற விளக்கம் இதுக்கு மறுபக்கம். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்காவது அல்லாஹு தஆலா இரக்கம் காட்ட நாடினால், நலவு செய்ய நாடினால், நான் அவங்கள அரவணைச்சு கொள்றேன் என்று நாடினால், என்னிடத்துல பெரிய தரஜாக்களுக்கு நான் அவங்கள உட்படுத்தினால், யுசிபு மின்ஹு, கட்டங்கட்டமா கஷ்டப்படுத்துவேன். எப்படி இருக்குது விளக்கம்? பஞ்சத்தை கொடுப்பேன், கஷ்டத்தை கொடுப்பேன், நோயை கொடுப்பேன், துன்பத்தை கொடுப்பேன், இப்படி உளவியல் பிரச்சனைகளை கொடுப்பேன், கல்வியில் பிந்தங்கிற நிலை, எல்லாம் சோதனைகள். காரணம் எது? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த சமுதாயத்தோட இரக்கமாக இருக்கிறேன். இது யாருக்கா அது விளங்குமா? ஒருத்தனை ஒரு பஸ் அவனுக்கு அடிக்கிறான், சம்பளம் கொடுக்கறதில்லை, சாப்பாடு கொடுக்கறதில்லை, கட்டி போட்டு வேதனை செய்கிறான், அவனுக்கு நொம்பளம் கொடுக்கிறான், அவனுக்கு கஷ்டமான காரியங்களை கொடுக்கிறான், சுமக்க முடியாத சுமைகளை ஏத்துறான். அப்ப இன்னொருத்தன் பார்த்துட்டு கேட்கிறான், உன்னுடைய ஆள் தானே, நீ ஏன் அவனுக்கு இவ்வளவு கொடுக்கிறான்? நான் அவனுடைய இரக்கமா இருக்கிறேன். அப்ப அவன் சொல்ல, இது இரக்கத்தின் செய்கிற வேலையா? இது பார்க்கவே கஷ்டமா இருக்குதே, அது எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா என்று அவன் சொல்லுவான். ஏன் தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் விட பெரிய அவனுக்கு ஒரு மாளிகை வாங்கி வச்சிருக்கிறேன், அவனுக்கு கோடான கோடி பொறுமதியான சொத்துக்களை நாங்க வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா அது அவனுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவனுடைய பிள்ளை கதை தேவை, அவனுடைய நாளை கஷ்டம் வந்தா அவனுக்கு தேவை, அவனுக்கு நாளைக்கு மழை வந்தா அது தேவை, அவனுக்கு ஒன்றுமில்லான்னு எனக்கு தான் தெரியும். இது வேற ஒரு ஆள் இதை புரியவே இயலாது. என் பிள்ளைக்கு நான் அடிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து சொல்லுவீங்க பிள்ளைக்கு அடிக்க வேணாம் பாவம் என்று. என் பிள்ளையை நான் பசியில போட்டதுதான் உங்களுக்கு தெரியும், பிள்ளையை இப்படி கொடுமைப்படுத்த வேணாம் அப்படித்தான் நீங்க கதைச்சு கொள்வீர்கள், இப்படித்தான் நீங்க கதைப்பீர்கள். ஆனா என் உள்ளத்தை விளங்குறது எனக்கு தான் தெரியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவே இப்படி இருக்கிற பொழுது நீங்க வியாக்கியானம் கொடுக்கலுமா? இவர் பிள்ளைக்கு கோபக்காரன், இவர் பிள்ளையை வெறுக்கிறான், இவருக்கு பிள்ளையோடைய பெரிய கோபம், மகா பெரிய குற்றம் இருக்கிறது அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லலுமா? ஏ ரப்புக்கு இப்படி ஒரு ரிசல்ட் சொல்லணும். விளக்கம் தெரியாதவர்கள் இப்படித்தான் விளக்கம் கொடுப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளை அதிகம் நீங்கள் செய்கின்ற பொழுது அதிகமாக கடை முன்னேறணும், அதிகமாக நாங்கள் இந்த நாட்டில் எண்ணிக்கை கூடணும், அதிகமாக எங்களுக்கு பொருளாதார வளங்கள் வரணும், நாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் என்று நீங்களாக சிந்தித்து கொண்டதற்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை, அல்லாம இப்படி தேவைக்கு யூஸ் பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்லவும் இல்லை. வணக்கம் அதிகமாக செய்யறதா இருந்தால் ஒரு காரியத்துக்கு செய்யணும், ஆண்டவனே உனக்கு கட்டுப்படுகிறேன், இதுல ஒரு கட்டாயம் நீ எனக்கு நலவு செய்வாய், அவ்வளவுதான். அந்த நலவு என்னடு? ஆய்வு செய்ய போக கூடாது. கெடுதி வருகிறது, இந்த கெடுதி என்னடு? ஆய்வு செய்யக்கூடாது. இவருக்கு நோய் வந்தது, அவருடைய வாப்பா அப்படித்தானு, இவருக்கு கன்சர் வந்தது, அவங்க எல்லாம் எப்படி ஆக்கள் தெரியுமா,
இப்படி தான் இருந்தாங்க. அவருக்கு பெரிய கஷ்டம் வந்தது அவங்களுக்கு வரும். காரணம் இப்படி அதுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை ஜாயின் பண்ணிடுவார்கள். இதெல்லாம் பாவிகள். அல்லாஹ்வுக்கு இஃப்தரா அலல்லாஹி கதிபன், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொய் கற்பிக்கின்றவர்கள் என்று குர்ஆன்ல வருது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல்ல புரியணும் ஏன் இதை சொல்றேன் என்றால், சாதாரண காலத்துல தொலை வந்தவர்கள் இந்த காலத்துல கிடையாது. சாதாரண காலத்துல மார்க்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் இந்த காலத்துல கிடையாது. சாதாரண காலத்துல அல்லாவை நம்பி அல்லாவுக்கு ஈடுபட்டவர்கள் இந்த காலத்துல கிடையாது. ஜும்மாவே இல்லாம இருக்குது. அந்த ஜும்மா இல்லாம பழகிட்டாங்களே கொஞ்சம் காலம். இந்த லாக்டவுன் என்ற பேர்ல ஜும்மா தொழாம இருக்கலாம் என்ற ஃபத்வாவும் இருக்கிற பொழுது அதுக்கே பழகி அதுக்கே அடிமையாகி, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட காலத்துல கூடுதலாக சிலர் சொல்லுவார்கள், சதக்காவுக்கு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள்லாம் இப்ப பள்ளி கொடுக்க மாட்டோம், நாங்கள்லாம் இப்ப கல்லூரிகளுக்கு கொடுக்க மாட்டோம், ஏண்டா அதுக்கு கொடுத்தா நாளைக்கு எங்களை கொண்டு வந்து உள்ளு போடுவான், நீ பள்ளிக்கு சதக்கா கொடுத்திருக்கிறாயா எங்களை கொண்டு வந்து அடைப்பான், நீ இதுக்கு கொடுத்திருக்கிறாயா அதுக்கு, அதனால நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிரிக்கிறதா அழுகிறதா என்று தெரியாது. காரணம் அல்லாஹ் தாலாவுடைய வாசகம் இருக்கிறதே, உங்களை சோதனைகள் இந்த பாதுகாக்கிறதே சதக்காண்டு இருக்கிறது. இவன் சொல்றான் கொடுத்தா சோதனை வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொடுக்கிறதற்கு இல்லாம இல்லன்னு போற கதை வேற, வச்சு கொண்டு கொடுத்தா என்ன கொண்டு போய் அடைப்பான்டா, இவ அல்லாஹ் தாலாவுடைய கலாவ மருத்துவம் மாதிரி வருமா இல்லையா? சதக்காவுக்கு அல்லாஹ் கொடுத்த வேர்டு என்ன தெரியுமா? ரத்துல் கலா ரத்துல் பலா. உன்னை கொண்டு அடைச்சாலும் நீ ஏற்கனவே சதக்கா கொடுத்திருந்தா தான் வெளியே வரலாம். உனக்கு மரணம் தான் தீர்மானிக்கப்பட்டாலும் இந்த சதக்கா தான் உன்னை பாதுகாக்கும். உலகத்தில் பலாய்களை விட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறான்னா சதக்கா தான். தொழுகை நோம்பும் சக்காத்து நன்மை கிடைச்சும், இதெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கலாது. சதக்கா தான் பாதுகாப்புக்கும் சேர்த்து எடுக்கிறது. இதை ரப்பு சொல்லி கலாவையும் திருத்துதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர், அது எப்படி என்ன மாதிரி என்ற விளக்கம் அல்லாஹ்வோட ஆனா இருக்குதா இல்லையா? ரத்துல் கலா, கலாவையும் நான் மாற்றுவேன் எனக்காக வேண்டி கொடுத்தவன். அவ்வளவு அதுக்கு மேல் ஒன்று இருக்குதா? கலாவுக்கு மேல அவனுடைய ஏற்பாட்டுக்கு மேல் ஒன்று இருக்குதா? அதெல்லாம் புரிந்து கொண்டு சதக்கா கொடுத்தா நான் மாட்டிக்கொள்வேன் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். சதக்கா தான் உன்னை கலட்டும் உண்டு. எவ்வளவு பெரிய இணைவைப்பான வசனங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால இந்த விளக்கங்களால தான் அவனும் இப்படி விளக்க எடுத்திருக்கிறான். நான் நல்ல முறையில் தொழுது வணங்கி நல்ல வாழ்க்கைக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணுவேன் என்றால் ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்காது, மன நிம்மதியும் கிடைக்காது. நல்ல வாழ்க்கை இருந்தாலும் கூட அதுல ஆயிரம் பிளானிங்களையும் ஆயிரம் விதமான உனக்கு தேவைகளையும் அல்லாஹ் உள்ளத்துல உண்டு பண்ணி அதுக்கு அல்லாஹ் தாலா ஈடுபாடு கொண்டு இன்னும் ஒன்னும் அடையாத பிச்சைக்காரன் மாதிரி ஆக்கிடுவான். எவ்வளவோ பணக்காரர்கள் உளரீதியா பிச்சைக்காரர்கள், எவ்வளவோ ஏழைகள் உளரீதியா பணக்காரர்கள் இருக்குதா இல்லையா? இதை இன்னொருத்தருக்கு விளங்கலுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கத்தை வணக்கமாக புரியாமல் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டை அதே மாதிரி விளக்கம் கொடுக்காமல் பார்வை அளவில் கொடுக்கின்ற விளக்கங்கள் இவ்வளவு பெரிய நாசத்தை எங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்படுத்தும் என்பதனை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் முதல்ல புரிவது என்னவென்றால், நாங்கள் வணங்குகின்றது அல்லாஹ்வுக்கு அடிமை படைத்தவன். அவன் எப்பொழுதுமே எங்களுக்கு நலவு செய்வான். நான் நினைக்கிற நலவைத்தான் அவன் செய்ய வேணுமென்றில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் உறுதியாக இருந்து வணங்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனை அதிகம்தான், என்ற நாங்கள் நல்லவர்கள், நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகம்ண்டா, நாளுக்கு நாள் நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாளுக்கு நாள் எங்களை நல்லா வைக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அப்படி அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உளரீதியாக இப்படி எடுத்துக்கொண்டு அவனுடைய வணக்கத்தில் நிலைத்து நிற்க பழகணும். இப்படித்தான் நபித்தோழர்கள் நபிமார்கள் பழகி வந்தார்கள். அருமையில பெரிய தரஜா இருக்கிறாண்டு இங்கே சர்டிபிகேட்டையும் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இந்த வணக்கத்தை வணங்குகின்ற பொழுது தூய எண்ணம் முக்கியம்.
இந்த எண்ணத்தோடு நாங்கள் வணக்கத்தை ஆரம்பித்தால் இன்னொரு விஷயத்தில் இந்த வணக்கம் பாலாகும். என்னவென்றால், அல்லாஹ்வுக்கென்று வணங்குகின்ற அந்த தூய எண்ணம் இருக்கிறதே, தூய எண்ணம், பரிசுத்தமான எண்ணம், பரிபூர்ண தூய்மை என்றால் சிலருக்கு விளங்குவதில்லை. உதாரணத்துக்கு, வாங்கி சொல்லிவிட்டது, நான் இப்பொழுது ஒரு ஆலிமாக இருக்கிறேன், நான் பாதையில் நின்று கொண்டு பள்ளிக்கு வராமல் இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் ஓஹோ நானே ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு நானே பள்ளிக்கு போகாமல் இருந்தால் ஊர் என்ன சொல்லும், ஓடோடி வருகிறேன். இது 100% அல்லாஹ்வுக்கு அல்ல, 90% அல்லாஹ்வுக்கா இருக்கும். தொழுகிறது எல்லாம் வணங்குறது அல்லாஹ்வுக்கு தான், ஆனாலும் 100% இது வந்து பரிசுத்தம் அல்ல. ஏன், என்னுடைய இமேஜும் அங்கு இருக்கிறது, மார்க்க நிகழ்ச்சிகள் பள்ளியில் இருக்கிறது. நிர்வாகிகள் நினைக்கிறார்கள் நாங்களே போய் கலந்து கொள்ளாமல் இருந்தா நாளைக்கு ஊர் என்ன சொல்லும், இதை ஏற்பாடு பண்ணின நிர்வாகிகளே இல்லை என்று சொல்லுமே, எனவே நாங்கள் நேர காலத்தோட போய் கலந்து கொள்ளணும். இதுக்கு நன்மை இருக்கிறது, ஆனாலும் அதுக்கு 90% தான், 100% அல்லேன். ஊர் எங்களை என்ன சொல்லும், அது ஒரு 10% இருந்தது. எல்லாரிடத்திலையும் இப்படி சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கிறது, ஆலிமிடத்திலும் இருக்கிறது, ஒரு பள்ளி தலைவரிடத்திலும் இருக்கிறது, தொழில்க்கிறவன்றத்திலும் இருக்கிறது, அதே நேரத்தில் நன்மை செய்கிற எல்லாட்டும் இருக்கிறது. ஒரு வாப்பா என்ன நினைக்கிறாரு, உரிய நேரத்தில் இவ்வாறு பாவத்தை தவிர்ந்து கொள்றாரு, அவர் என்ன நினைக்கிறது, நான் பாவம் செஞ்சா புள்ளைகள் எப்படி வளர்க்கறது, என்னுடைய குத்தத்தை புள்ளைகள் கண்டா, எனவே நான் ஒரு தந்தையா இருக்கிறது புள்ளைக்கு முன்மாதிரியா இருக்கணுமே என்று சொல்லி தவிர்ந்து கொள்றாரு. இதுவும் 100% அல்ல, அதுவும் ஒரு என்னுடைய அந்த வாப்பாவுடைய இமேஜும் 99% இருக்கலாம், 100% அல்ல. இதெல்லாம் பாவம் கிடையாது, இதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது, இதெல்லாம் இது அல்லாஹ்விடத்துல நன்மைதான், ஆனாலும் 100% அல்ல. இது 100% இருக்கணும் இபாதத்துக்கள். அது எப்படி என்றால், நான் இப்போ ஒரு மௌலவியாக இருக்கிறேன், நான் ஜும்மா பிரசங்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், நாளைக்கு வாங்கி சொல்லுகின்ற பொழுது நான் இங்கே கதைத்து கொண்டு இருக்கிறேன், ஓஹோ என்ன 4 பேர் பார்க்கிறார்கள், நான் மார்க்கம் சொல்றவன், சொன்ன உடனே நான் பாதையில் இருக்கக்கூடாது, நான் பள்ளிக்கு வரணும் என்ற எண்ணம் எனக்கும் வரும். அது வருகிறது நல்லம், வருவதனால தான் இந்த நன்மை செய்துபடுகிறது, பாவம் தவிர்க்கப்படுகிறது. இப்ப நான் உள்ளத்துக்கு 400 செய்தி சொல்லிக் கொள்ளணும், என்னண்டா ஓஹோ உண்மைதான், ஆனாலும் கூட ரப்பே நான் அதுக்காக போயில்ல, நான் உனக்காக வருகிறேன், நீ அழைச்சாய் நான் வருகிறேன், அந்த சிந்தனை எல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்ப இது வந்து ஒரு ஒரு மக்களுக்காக சிந்தனை வந்துடும் என்று உள்ளத்தை மாத்திக்கொண்டு வந்துடணும். சிந்தனையால தான் சிந்தனையை மாத்துறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவன் நிறைய ஊருக்கு அள்ளி வழங்கி இருக்கிறான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறான். அவன் 4 சபையில போற்றப்படுகின்ற பொழுது, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எல்லாம் சரிதான், ஆனாலும் கூட அவனுக்கு கொஞ்சம் ஒரு கௌரவம் அங்க வரும். அந்த நேரத்தில் அவர் உள்ளத்தை எப்படி சரி செய்யணும், ஓகோ அவர் அல்லாவுடன் பேசணும், அவருடைய உள்ளம், ரப்பே என்னை புகழ்கிறார்கள் அது நியாயம், என்னை பத்தி சொல்லுகிறார்கள் அது நியாயம், நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் என்று உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள், நானும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற பொழுதும் உனக்காகத்தான் கொடுத்தேன், ஆனாலும் கூட இந்த மக்கள் எவ்வளோ என்னை புகழ்ந்தாலும் என்னை பாராட்டினாலும் இவங்க தான் விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க, நான் விவரம் இல்லாதவன் அல்ல, நான் ரப்பே நான் விவரமாக தான் இருக்கிறேன், இவங்க இவ்வளோ எல்லாம் என்ன பாராட்டினாலும் இந்த பாராட்டுக்கு நான் சொந்தம் இல்லை ரப்பே, நான் இதெல்லாம் இந்த பாராட்டுக்கு அடிமையாக மாட்டேன், நீ சொன்னதனால இந்த மக்களுக்கு உதவி செய்வது உனக்கு விருப்பம், உனக்கு பிடிக்கும், ஏழைகளுக்கு கொடுக்கிறது உனக்கு பிடிக்கும், என் பணத்திலிருந்து செலவு செய்வது உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடித்ததுனால எனக்கு பிடித்தது நான் செய்தேன், இந்த மக்கள் என்ன பாராட்டினதுனால நான் ஒன்றும் விஷயம் உள்ளவன் அல்ல, நான் பெரிய கோடீஸ்வரனும் அல்ல, நான் பெரிய இமாந்தாளியும் அல்ல, உனக்கு பிடிப்பதனால நானும் செஞ்சேன், அந்த எண்ணத்துல குறைகளை நீ மன்னிச்சுக்கோ ரஹ்மானே என்று அந்த நேரத்தில் நானும் என்னுடைய உள்ளத்துக்கு சொல்லிக் கொண்டால் இப்ப பரிபூரணம். இதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை, இன்னைக்கு நிறைய நலவு செய்கிறார்கள், எண்ணத்தை பத்தி எந்த சிந்தனையும் தெரியாது, செய்தது சரி அதனுடைய ரிசல்ட்டும் சரி, ஆயிரக்கணக்கான அதனுடைய பிரபலியமும் இருக்கிறது, அதனுடைய பிரயோஜனமும் இருக்கிறது, ஆனா இந்த உள்ளத்தை சரி பண்ணணும் என்ற அந்த உள்ளத்தோட போராடுகின்ற அந்த நிலையே தெரியாமல் இருக்குது, சும்மா இருந்துருவார்கள். சரிதானே, ஒருவர் மரணித்ததன் பின்னால அவர் செய்த பட்டோலையாக கொண்டு வந்து சொல்லப்படும் கபர் அடியில், உண்மைதான், அவரால் 1000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், 1000 குடும்பம் வாழ்ந்திருக்கலாம், ஊருக்கே பெரிய பாடசாலையை கட்டி கொடுத்திருக்கலாம், எல்லாம் சொல்வது சரிதான், ஆனா அதெல்லாம் அவர் வாழுகின்ற பொழுது
அல்லாஹ்வுக்கு இது நானல்ல நானல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தாரா? ஆண்டவனே இவங்கெல்லாம் சொல்றதுக்கு நான் ஒண்ணுக்குமே தகுதி இல்ல என்று அவருடைய உள்ளத்தோடு அந்த எண்ணங்கள் வருகின்ற பொழுது அவர் அதுக்கு அட்டைக்கா பேசினாரா அல்லாஹ்வோட? ஒண்ணுமே இல்லாம நான் இவ்வளவு கொடுத்தேன். அவரும் அந்த சிந்தனையில் இருந்தா அங்க பட்டோலையில பூஜ்யம் தான் வரும். நாங்க இங்க பட்டோலை எழுதினத்துக்கும் லிஸ்ட் போட்டதுக்கும் எந்த விஷயமும் இல்லை. இப்படி உள்ளத்தோட போராடணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்த மறுமேல ஒரு சம்பவத்தை கொண்டு விளங்கப்படுத்தினார்கள். மூணு பேரை மறுமேல அழைச்சார். மூணு பேர் என்றால் மூணு சாரார்கள், மூணு கெட்டகரியில வரக்கூடிய லிஸ்டுக்குள்ளவர்கள். ஒருத்தன் முதல்ல பணக்காரன். பணக்காரன் என்றா எவ்வளவு பெரிய நியமத்து! இது மாதிரி பாக்கியம் உலகத்துல எதுவும் கிடையாது. ஒரு பணக்கார ஊர்ல இருந்தா ஊருக்கு நியமத்து, அவனுக்கு நியமத்து, ஊருக்கு நியமத்து, குடும்பத்துக்கு நியமத்து, அந்த சமுதாயத்துக்கு நியமத்து, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். ஒரு பணக்காரன் இருந்தா இது அல்லாஹ் அருளால கொடுப்பது. சஹாபாக்களே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் பணம் உள்ளவன் முந்திரானே, ஏ அவன் கொடுக்கிறானே அள்ளி அள்ளி, எங்களுக்கு ஏ அதை இல்லையே. அப்ப நீங்க நிறைய திக்ரு செய்யுங்க. திரும்ப வந்து சொன்னார்கள், அவங்களும் அதை செய்யறாங்களே. தாலிக்கமின் பதில் இல்லா, இது அல்லாஹ் கொடுத்த அருள், நான் என்ன செய்ய? கூட நன்மை கிடைச்சதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாவே நாடி கொடுத்தான். அல்லாஹ்வும் சொல்றான், தரபல்லாஹு மசலன் அபுதம் மம்லூக்கன் லா யக்திரு அலா ஷை ஒமன் ரசக்குனாகும் மின்னா ரிசுக்கன் ஹசனா ஃபவ்வயும் ஃபிகும் மின்னு சிர்ரம் மஜாஹிரா. ஒன்றும் இல்லாத ஏழை இருக்கிற அவனு சதக்கா கொடுக்கல, கை கட்டப்பட்டவன் போல. இன்னொருத்தன் நிறைய கொடுத்துருக்கிற அவன் சதக்கா கொடுக்குறான். ஹல் எஸ்த ஓன், ரெண்டு பேரும் சமனான்னு கேட்குறான். அவன் பணக்காரனை புகழ்றான் குருவானில், ஏ அவன் கொடுக்குறான். தொழுதா கூட தொழுத நன்மை மட்டும்தான் வரும். நோன்பு பிடித்தா நோன்பு பிடித்த நன்மை மட்டும்தான். குருவான் ஓதினா குருவான் ஓதின நன்மை, இரவு பகலா ஓதினாலும் அந்த நன்மை மட்டும்தான். பணக்காரன் என்ன தினமா செய்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டி எடுத்துக்கொள்றான். ஏன், அவன் ஒரு பள்ளியை கட்டுவான். எல்லாரும் பள்ளியில் தொழுத நன்மை அவனுக்கு வருதா இல்லையா? ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸுக்கு நாங்க ஏன் அதை முதல்வராக பார்க்குறோம்? எல்லாண்ட சல்லியும் இந்த பில்டிங் எல்லாம் என்னுடைய, இல்லை சம்பாதிக்கிற எல்லாண்ட சல்லியிலிருந்து என்னுடைய லாட்சிக்கு வருதா இல்லையா? இது உலகத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு பணக்காரன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவனுக்கு தானே நன்மை கூட. அவன் சரியா செய்து சரியா சம்பாதிச்சு சரியா செலவு செய்தவனை தான் அழைப்பான். கஞ்சனா இருந்தா அந்த கணக்குல நரகத்துக்கு போயிருப்பான். அல்லது வந்து அவன் ஹராமா சம்பாதித்து ஹராமா செலவழித்திருந்தா அந்த கணக்குல நரகத்துக்கு போயிருப்பான். இவன் ஹலாலா செய்து ஹலாலா சரியா அல்லாஹ்வுக்கண்டே கொடுத்தான். ஒரு காரணத்துக்கு தான் நரகம் புற வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கு தான் அங்க அழைக்கிறான். வேற ஒண்ணு கெட்டவன் அல்ல. கேட்பான், இவ்வளவெல்லாம் தந்தேனே நீ என்ன செய்தாய்? அவன் அங்க ஒரு லிஸ்ட் போடுவான். ஆண்டவனே, இத்தனை பள்ளிகள், இத்தனை ஏழைகள், இத்தனை பெரிய படிப்புக்கு, இத்தனை பெரிய டாக்டர்கள் என்னால. அல்லாஹ் சொல்லுவா, ஓகே எல்லாம் எல்லா ரிசல்ட் ஓகே, ஆனால் கதபுத்த ஒரு பொய் அதுக்குள் இருக்கிறது. என்னவென்றால், எல்லாம் எனக்காக என்று சொன்னாயே, உன்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய ஒரு பட்டம் பதவிக்கும் நீ ஆளாகி இருந்தது நீ சந்தோஷப்பட்டாயே, இவனை நரகத்துல போடுங்க. ஏன், தூய்மையான சொர்க்கத்துக்கு தூய்மையா தான் போகணும். இது 100% தூய்மை கிடையாது. இவன் என்ன பாவமா செஞ்சான்? நல்லதே தான் பணத்தால செஞ்சான். ஆனாலும் கூட இது கொஞ்சம் புகழ அவனுக்கு எதிர்பார்த்தானு, கொஞ்சம் ஒரு ஆணவம் இருந்தது, கொஞ்சம் ஒரு மதிப்பு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா நிரந்தரமான நரகத்துல வச்ச மாட்டான். நிரந்தரமான சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு வருவான். ஏன்னா அல்லாஹ் நீதியானவன். இது ஷிர்கா அவன் செய்தது, கொஞ்சம் ஒரு மதிப்பு, அதுக்கு குறிப்பிட்ட கால நரகத்துல இருந்து விட்டு சொர்க்கத்துல பெரிய பாக்கியத்தை பிறகு கொடுப்பான், அது வேற விஷயம். நிரந்தரமா நரகத்துல போட மாட்டான், ஆனாலும் போய் பரிசுத்தம் ஆகிவா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப பணக்காரன் என்ன செய்யணும்? புகழப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர் மனதால சொல்லிக்கொள்ளணும், ஆண்டவனே மக்கள் தாம் விவரம் இல்லாம இருக்கிறாங்க, நாம் விவரமா இருக்கிறேன், இந்த கோடான கோடி கொடுத்ததாக என்ன புகழ்கிறார்கள், இந்த புகழ் உனக்குத்தான் என்பது எனக்கு தெரியும், ஆனா இவங்களே தெரியாது. ஆண்டவனே, இதுல என்னுடைய குறைபாட்டை நீ என்ன மன்னிச்சிரு ரஹ்மானே என்று சொல்லிக்கொண்டா சரியாயிட்டு. இல்லாம அவரும் சும்மா உட்கார்ந்து, அவரும் கையை கட்டி, அவரும் தலையாட்டி கொண்டு, அவரும் நாலு பேருக்கு முன்னுக்கால நான் இப்படி தாண்டா நரகத்துக்கு போய்தான் சொர்க்கத்துக்கு உறவாகும். அடுத்தது ஒரு ஆலிம். ஆலிம் என்பது அதை விட சான்ஸ்காரன். ஏன் தெரியுமா? அந்த பணக்காரன் நன்மையை சேர்த்து பெறுகிறான். ஏன், அவன் ஒரு ஹதீஸ சொல்லுவான், நாலு பணக்காரன் கோடிக்கணக்கா கொடுப்பான், இவன் சும்மா அந்த கோடிக்கணக்கு கொடுத்ததாக இங்க பதியப்படுமேன். இவன் இதை சொல்லித்தானே அவன் செய்தான். இப்ப ஆலிமுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கிறது? அவனுக்கு இந்த சான்ஸ் வச்சு இது நல்லதே செஞ்சு நிறைய உலகத்துக்கு சேவை செய்த அந்த ஆலிம மறுமையில அழைச்சதன் பின்னால அவன் சொல்லுவான், இந்த இல்மை கொண்டு நீ என்ன செய்தாய்? ஆண்டவனே,
எத்தனை மேடைகள், எத்தனை புரோகிராம்கள், எத்தனை பயான்கள், எத்தனை மார்க்க நிகழ்ச்சிகள், எத்தனை பேருக்கு நான் உதவி செய்து எத்தனை பேரை ஓத பழக்கி இருக்கிறேன், எத்தனை பேரை தொழுகையாளியா மாற்றி இருக்கிறேன், எத்தனை பேருட எல்லாம் சரி, ரிசல்ட் ஓகே. ஆனால் நீ புகழப்படுகின்ற லிஸ்ட்ல நீயும் இருந்தாயே. இன்றைக்கு வெளிப்படையாகவே சில சந்தர்ப்பங்களை விளங்கும், தான் புகழப்படுகின்ற முயற்சியை தானே செய்வார்கள். எத்தனையோ பேஸ்புக்குகள், எத்தனையோ வாட்ஸ்அப், புகழுக்குரிய சாதனங்கள் இன்றைக்கு நிறைஞ்சு விட்டது. அதுக்கென்றே புகழுக்கென்றே தயாராயிருப்பார்கள். என்ன நடக்கும்? இது அல்லாஹ் சும்மாவா சொன்னான்? மறுமையில் இந்த விசாரணை நடக்காதா? அல்லாஹ் தஆலா பேச்சுக்கு சொல்லி சும்மா கண்டு கொள்ளாம அப்படியே அனுப்பிவிடுவானா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவரும் சிந்திக்கணும். நாலு பேர் என்னை பாராட்டுவார்கள், உங்களுடைய பயம் நல்லா இருந்துச்சு, நீங்க நிறைய செஞ்சிருக்கிறீங்க, நீங்க நிறைய மார்க்கத்தை சேவை செஞ்சிருக்கிறீங்க. நாலு பேர் நாம் புரிஞ்சு கொள்ளணும், ஓஹோ எல்லாம் மடையர்கள் தான். ஆண்டவனே, இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் விவரம் இல்லாதவர்கள். நாளைக்கு இப்படி விஷயம் ஒன்று இருக்கிற எனக்கு தான் தெரியும், நாளைக்கு மாட்ட போறது நான், இவங்க எல்லாம் கொண்டு போய் என்ன குழியில போட்டுடுவாங்க. ஆண்டவனே, நீ என்ன பாதுகாரு? இதெல்லாம் புகழுக்கு நான் ஒன்றும் அடிமையாக மாட்டேன், நாம் விபரமா தான் இருக்கிறேன், என்ன மன்னிச்சிடு ரஹமானே என்று சொல்லி அவர் மாறிக்கொண்டால் அவர் தப்பிடுவார். இந்த விபரம் ஒரு ஆலிமுக்கு இருக்கணும், இல்லாட்டி அல்லாஹ் சொல்லுவான், லியு கால இன்னக்க காரியொன், நீ நல்ல வசந்தாக மார்க்கத்தை சொல்லுவாய் என்று நினைத்தாயே. பள்ளிகள்ல கூட பார்க்கலாம், சாதாரண நேரத்துக்கு சின்ன சூறா ஓதுவார்கள், பெரிய ஆட்கள் வந்திருந்தா நீட்டி நீட்டி பெரிய பெரிய சூறாக்களை அழகா ஓதுவார்கள். எதுக்கு இது? இதனுடைய சாயல்கள் விளங்குதா? அடுத்தது ஒரு பெரிய தியாகி. தியாகி என்றால் யார்? உயிர் தான் முதல் சொத்து. முழுதையும் உலகம் கையில் இருந்தால் அனைத்தையும் கொடுக்க தயார் உயிரை பாதுகாக்க. இதுக்கு மிஞ்சின ஒரு சொத்து கிடையாது. அந்த உயிரை ஒத்தன் துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறான்டா, இதை விட பெரிய தியாகி இருக்குதா? அதனால இதை விட பெரிய நன்மையும் இல்லை. நபிகளாரே சொன்னார்கள், ஷஹீதுடைய கடனை தவிர மற்ற எல்லாம் மன்னிக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ஒரு ஷஹீதுடைய கிரேட் எவ்வளோ பெருசு, அது அடுத்தவனோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அல்லாஹ்வுத்தால ஒரு கேப் வச்சிருக்கிறார். என்னோட சம்மந்தப்பட்ட டோட்டலாக நான் கண்டுகொள்ளாமே மன்னிச்சேன், ஏன் எனக்காக ஒரு துள்ளி ரத்தம் அதுக்கு இவ்வளோ அந்தஸ்தல்லாம் எடுத்துலன்றால் அவன் நாளைக்கு வந்து, ஆண்டவனே உயிரை நான் துச்சமாக மதித்தேன், அது உண்மைதான், ஆனாலும் கூட உனக்குள்ள ஒரு சின்ன பெருமை ஒன்று இருந்துச்சு, என்ன? உன்னை பாராட்டி கொண்டிருந்தார், அவனுண்டா தைரியசாலி, அவர் வேண்டியதுக்கு ஒட்டு, அவர் முன்னுக்கு போவாரு, அவர் எங்களை மாதிரி இல்லை, அவர் வந்து எதுக்கும் அதை இதுக்கு நீ கொஞ்சம் ஆளா இருந்தாயே. நாலு பேர் என்ன பார்த்து என்ன சொல்லுவார்கள், என்ன தைரியம் என்று நினைச்சிருக்கிறார்கள், என்னை பெரிய வீரன் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், நான் தான் முன்னுக்கு போவேன் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், எனவே நானே பெஸ்டுக்கு போகாவிட்டா என்ன நடக்கும்னு போனான், சஹீதாயினான். இப்ப 90 தான் நன்மை ஆயிட்டு, இந்த 10 வீதம் அந்த எண்ணத்தில் ஆயிட்டு, எனவே அந்த 10 வீதத்துக்கு நரகத்துக்கு பெய்த்து சொர்க்கத்துக்கு வாங்கேண்டுவான், சும்மா சொல்ல மாட்டான், இழுத்து போடுண்டுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் என்ன விஷயம் என்றால், எண்ணத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு வணங்க. எந்த வணக்கத்தை செய்தாலும், எந்த சாதனை படைத்தாலும், ஒரு கல்விமானாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், தொழுகிறவனாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், ஊருக்கு நல்லதை உபதேசிக்கிற எவனுக்கும் இந்த சிந்தனை வரும். வருகின்ற போது சிந்தனையால் நாங்கள் அட்டாக் பண்ண பழகி கொள்ளணும், அப்போதான் 100% பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த நீயத்துக்கு கிடைக்கிற, இந்த நல்ல நீயத்துக்கு கிடைக்கிற பாக்கியம் இருக்கிறதே, இது எவ்வளோ பெரியொரு அல்லாவிடத்தில் அந்தஸ்து, இது எவ்வளோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்று பாருங்க. அல்லாஹ்வுத்தால சிலதை வணக்கம் என்று லிஸ்ட் போட்டிருக்கிறான், சிலதை வணக்கம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த எண்ணத்தால் என்ன நடக்குதுண்டா, சில சந்தர்ப்பத்தில் வணக்கம் பூஜ்யமாகுது, வணக்கம் உண்டு அல்லாஹ் தஆலா சொல்லாததையும் அவன் வணக்கமா மாத்திக் கொள்றான். இந்த எண்ணம் பரிசுத்தமா இருந்தால், நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீர்கள், 2 லட்சத்தை செலவு செய்து மனைவி மக்களோட அனுபவித்து, ஒரு பார்க்கில் குழந்தைகளை விளையாட விட்டுட்டு, நல்ல முறையில் சாப்பாடு எடுத்துட்டு, ஒரு என்ஜாய்க்காக 2 நாளை கழித்துட்டு வருகிறீர்கள், இது வணக்கம்ண்டா போகிறீர்கள்? வணக்கத்தை விட்டு தூரமாகிற மாதிரி நினைத்து போகிறீர்கள். ஆனால் உங்களுடைய எண்ணம் அல்லாவ சரியா விளங்கி, இந்த எண்ணத்தை சரியா விளங்கி, இந்த சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு இருந்தால் இதையே அல்லாஹ் வணக்கமாக்குறான். நீங்கள் ஒரு பார்க்கில் இருந்து நல்ல முறையில் இதை அனுபவிக்கிற உலகத்தை தான் அனுபவிக்கிறீர்கள், இருக்கிறதுனால அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் இப்போ சிந்திக்கிறீங்க, ஆண்டவனே மனைவியை நல்லா வச்சுட உனக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், பிள்ளைகளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுட உனக்கு பிடிக்கும், பிள்ளைகள் மனைவிகள் சந்தோஷமாக இருக்கிறத காண்றது உனக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும்,
அவங்களை கஷ்டங்கள் இல்லாம அவங்களுக்கு அப்படி செலவு செய்வது உனக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கிறது. எனவே இந்த ஹராமான முறையில் இந்த சல்லி செலவு செய்யாமல் ஹலாலானது எவ்வளவு செலவு செய்யலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ அல்லாஹ் இடத்துல சொல்றான், இந்த மனைவி மக்கள் அனுபவிக்கிற இந்த சுகண்டிய பார்த்துட்டு, ஆண்டவனே மனைவி மக்களை நல்லா வைக்கிற உனக்கு பிடிக்கும் தானே, எனக்கும் பிடிக்கிறது, நான் உனக்காக இதை செய்கிறேன் என்று எண்ணத்தை போட்டுக்கொண்டா இந்த ட்ரிப்பே இபாதத் ஆயிட்டு. எதனால? இந்த எண்ணத்தால். பாதையில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிறான், நாங்கெல்லாம் போய் அவனுக்கு உதவி செய்கிறோமா இல்லையா? ஒருத்தன் சண்டை பிடிக்கிறான், நாங்கெல்லாம் போய் விளக்குறோமா இல்லையா? ஒரு பஞ்சர் ஆகிவிட்டது, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோமா இல்லையா? ஏதோ ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ஒரு தண்ணி கிளாஸை கொடுக்குறோமா இல்லையா? வாகனத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, எங்களை வாகனத்தால் எடுத்து அந்த பேட்டரியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோமா? இதெல்லாம் நன்மாண்டு செய்கிறில்ல, ஏதோ ஒரு மரபு மாதிரி. மனிதாபிமானம் உள்ள யாரும் செய்வார்கள். இதுக்கு முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீமை விட சில நேரம் காபிரும் கூட செய்வான். ஆனால் ஒரு முஸ்லீம் செய்கின்ற பொழுது இது ஒரு மனிதாபிமான அடிப்படையான நினைச்சு செய்கிறான். அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி, ஆண்டவனே நான் இவனுக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன், இவனுக்கு பஞ்சருக்கு உதவி செய்கிறேன், இவனோட வாகனத்தை கொஞ்சம் தள்ளி விடுகிறேன், அடுத்தவனுக்கு ஹெல்ப் செய்வது உனக்கு பிடிக்கும். நபி சொல்லியிருக்கிறார்கள், அந்த வாகனத்தில் ஏற்றி விடுறது சதக்கா, தண்ணி வாளியை ஊற்றி கொடுக்கறது சதக்கா. எனவே இந்த செய்தி உனக்கு பிடிக்கும், அதனால் செய்கிறேன் என்று நினைச்சால் கோடான கோடி நன்மை இபாதத் ஆயிட்டு. சும்மா ஒன்று நினைச்சாம செஞ்சுட்டு போனாலும் ஒரு நன்மை இருக்கிறது, அது சும்மா ஒரு சின்ன ஒரு கணக்கு இருக்கும். இதை நினைச்சா ஒரு 100% இபாதத் அல்லாதது இபாதத் ஆகுது. இதை காஃபிர் செய்கின்ற பொழுது நன்மை இல்லையே, ஏன்? அவன் இப்படி நினைக்கலையே, அவன் சும்மா மனித அபிமானத்தை தானே செய்தான், அதுக்கு நன்மை கிடையாது. இப்படி நினைச்சா இபாதத் ஆகும். அதே நேரத்தில் வணக்கத்தில் ஃபர்ஸ்ட் வணக்கம் ஹிஜ்ரத்து, அது கூட கொஞ்சம் ஒரு கலப்படமாக இருந்தால் அதுவே சுருட்டி ஜீரோவில் போட்டுடுவான். நபிகளாரோட ஹிஜ்ரத் போகின்ற பொழுது ஒருத்தர் சிந்திக்கிறாரு, மதீனாவுக்கு தானே நாங்கள் ஹிஜ்ரத் போம், அங்குள்ள பெண்கள் அழகென்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த பெண்களில் ஒருத்தரை திருமணம் முடித்து ஹிஜ்ரத்தும் போய்த்து வாழலாமே. உடனே அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான், நபியே பாருங்க, உங்களோட சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா, உலகத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் போறாரு, அவிம்ரஅத்தின் யத்தஸவ்வஜுஹா, ஒரு திருமணத்தை அங்கே செய்து கொள்ளவன் சேர்த்து, அவர் டோட்டலாக வந்து திருமணம் செய்யும் உலகத்துக்கும் அல்ல, ஒரு சஹாபி அப்படி போக மாட்டார். ரதியல்லா ஒன்றும் வரது ஒன்றும் எல்லாரும் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் சஹாபாக்கள். கொஞ்சம் ஒரு கலப்படம் இருக்கிறது, என்ன? அங்கே போனால் ஒரு திருமணத்தை முடித்து கொள்ளலாம், மக்கா விவசாய பூமி அல்ல, மதியினாலும் விவசாயமும் செய்யலாம். உடனே அல்லாஹு தஆலா இதை இறக்கி அந்த ஆளுடைய எண்ணத்தை நபி சரி செஞ்சிட்டாரு. இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது பாங்கு சொன்னது போறோம், அல்லாஹ் சொன்னான் போறது. அதே மாதிரி ஒரு பாவத்தை விடுகின்ற பொழுது அவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன், வாப்பாவுக்காக, பொஸ்ஸுக்காக, ஊருக்காக நாலு பேர் என்ன சொல்லுவார்கள், என்னுடைய மரியாதைக்கு என்னவாகும், நான் பாடசாலையில் படித்து கொடுக்குற மாஸ்டராக இருக்கிறேன், நான் வட்டி எடுத்தால் ஊர் என்ன சொல்லும், நான் தொழாமல் இருந்தால் ஊர் என்ன சொல்லும், நான் நிர்வாகியாக இருக்கிறேன், இதெல்லாம் கதையே கிடையாது. அல்லாஹ் சொன்னான் ரப்பே அவ்வளோதான், அல்லாஹ் தடுத்தான் ரப்பே, அந்த சிந்தனை அடிக்கடி கொண்டு வரணும். இப்படி வணங்குகின்ற பொழுது உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய பாதிக்காது. ஆண்டவனே இந்த பிரச்சனை எல்லாம் உலகத்தோட, அது நீ தீர்வு செய்கிற மாதிரி தீர்வு செய், எனக்குள்ள பிரச்சனைக்கு இன்ன எனக்குள்ள சோதனைக்கு நான் முகம் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இபாதத்தை அவன் பாதுகாத்து மறுமேலே நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவான். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.